அவர் சீஃப் கெஸ்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் ஆர் லலிதாம்பிகை, பிஏ எம்எஃப்ஏ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், பிஹெச்டி, இஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டான்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் கலைக்காவேரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், திருச்சிராப்பள்ளி. ஷீ இஸ் ஹேவிங் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஜி ஃபார் 8 இயர்ஸ், யூஜி ஃபார் 6 இயர்ஸ், பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த நடன நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைங்களுமே ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த 8 பிள்ளைங்க ஆடும்போது அஷ்டலக்ஷ்மி ஆடின மாதிரி இருந்தது. நம்ம ஒரு நிகழ்வுக்காக தான் இன்விடேஷன் கொடுத்து வந்தேன், சலங்க பூஜைக்காக. ஆனால் இன்னைக்கு 5 ஈவெண்ட் பார்த்தாச்சு. சலங்க பூஜை, அடுத்தது பெரிய பிள்ளைங்களோட டான்ஸு, குட்டி பிள்ளைங்களோட டான்ஸு, அப்புறம் கீபோர்டு, பாட்டு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடின ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த ஆரம்பத்துலேருந்து ஓவராலாக எல்லா பிள்ளைங்களுமே ஆரம்பத்துலேருந்து ஸ்மைல் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ஸ்டாமினாவோடு ஆடினாங்க, ரொம்ப ஞாபக சக்தியாக ஆடினாங்க, பாவத்தோடு ஆடினாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. சலங்க பூஜை ஆடின பிள்ளைங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புஷ்பாஞ்சலி ஆடினாங்க. அதில் வந்து சாகித்யம் வந்து பெரிய புராணத்துலேருந்து சேக்கிலாரோட சாகித்யம், அதை எடுத்து ரொம்ப அருமையாக பாவம் செஞ்சாங்க. அடுத்தது அலாரிப்பு. அலாரிப்பு வந்து இப்படி பிடிக்கிற நிலைக்கு பேர் நாட்டியாரம்பம். அந்த 4th படிக்கிற பாப்பா எப்படி தான் அவ்வளோ 3 நிமிஷம் அந்த பாடல், எப்படி தான் அவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரில. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு பாடல் வந்து ஜதீஸ்வரம். சாகித்யம்னா வேர்டு, அதுக்கு பாவம் செய்கிறது வந்து ஈஸி, வேர்டுக்கு அப்படியே செய்கிறது. ஆனால் ஸ்வரத்துக்கு செய்கிறது வந்து கஷ்டம். ஸ்வரத்தை புரிஞ்சுட்டு அந்த தாளம் தெரிஞ்சால் தான் ஆட முடியும். அது மாதிரி ரொம்ப நல்லா ஆடினாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஆடின ஸ்வர பாடல், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து அவங்க ஆடின வந்து ஜதீஸ்வரம், இது 5th டான்ஸ் வந்து இப்போ தாண்டவம் ஆடினாங்கல்ல, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. தாண்டவம் கர்ணாஸ்லாம் செஞ்சாங்க, இந்த காலை தூக்கி செய்கிறது அதெல்லாம் கர்ணாஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. கர்ணாஸும் அந்த கீபோர்டு ரெண்டுமே ரொம்ப ஹைலைட், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அவங்க டீச்சர். டீச்சரை பற்றி சொல்லணும்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமந்தான். அவங்களுக்கு வந்து டான்ஸை புரிய வைக்கணும், தாளத்தை புரிய வைக்கணும், பாவம் சொல்லித்தர வைக்கணும், சொல்லித்தரணும், ஒரே மாதிரி கோஆர்டினேஷனோடு ஆடணும், அப்படி எல்லாமே சூப்பராக அவங்க வந்து பிள்ளைங்கக்கிட்ட ஈடுபாடோடு, இந்த கலையில் ஈடுபாடோடு இருந்த வசதி தான் இவ்வளோ நல்லா இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ண முடிஞ்சுது. டீச்சர் வந்து குரு அமைகிறதுலாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் அமைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சலங்க பூஜை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நீங்கள் அடுத்தடுத்த நம்மளில் வந்து அரங்கேற்றம் தான் வந்து மைல் ஸ்டோன் மாதிரி, அதை வந்து சிறப்பாக நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கலை வந்து எல்லாருக்குமே கிடச்சிடாது. அந்த கடவுளோட அனுகிரகமும் நடராஜரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த குழந்தைகளுக்கு அந்த இது நல்லா அமைஞ்சிருக்குது. அப்புறம் வந்து எங்கள் இது காலேஜில் சொல்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள் பல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சில. அது மாதிரி எவ்வளோ பேர் படித்தாலும் இன்றைக்கி இந்த 8 குழந்தைங்களுக்கு தான் வாய்ப்பு சலங்க பூஜை செய்கிறதுக்கு. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இதை வந்து அவங்க லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து ஆர்கெஸ்ட்ரா டீம். இன்றைக்கி வாசித்தாங்கள்ல, மிருதங்கம், வயலின், பாட்டு பாடினவங்க, அப்புறம் ஃப்ளூட் சார், எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்களால என்ன ஏதோ பயப்படாமல், ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிற ஸ்டேஜில் பயந்துருவாங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, பயப்படாமல் வெளிப்படுத்தினாங்க. இன்னொன்று சொல்லணும், நான் வந்து அது 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சலங்க பூஜை பிள்ளைங்க அவங்களே எப்படி ஆடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அடுத்தது 3rd ஸ்டாண்டர்டில் ஒன்று வந்து ஆடினாங்க, தமிழ் பேர் மட்டும் தெரியும் அவ்வளோதான், அந்த பாப்பா ஆடினாங்க. அடுத்தது வந்து இன்னும் சின்ன பாப்பாவாக முருகன் வேஷம் போட்டிருக்காங்க, அடுத்தது அந்த டான்ஸ் பிள்ளை இருக்குது, அதை பார்க்க ஆவலோடு இருக்கேன். அப்புறம் சாரையும் மாமையும் சொல்லணும், இன்ஸ்டியூஷன் எடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைய கோர்ஸ் இதில் இருக்குது இல்லை, கீபோர்டு இங்கே வந்தாவே நிறைய படிச்சுட்டு போகிறான், எல்லா கலையுமே படிச்சுட்டு போகலாம், சரியா? அப்புறம் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், ஏன்னா அவ்வளோ வெயில் எப்படி ப்ராக்டிஸ்க்கு வர வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியும். டான்ஸை பார்த்தாலே தெரியுது, உங்கள் சிரமம் பார்க்காம தன்னோட பிள்ளையை வந்து இந்த கலை உலகத்தில் வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரமம் பார்க்காம வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் என் சாரும் மேமும் வந்து கலைக்காவரியோட
ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு. மிருதங்கத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து சார் அப்படி தான் எங்கள் கலைக்காவரியில். அவரோட இந்த நிகழ்வுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.